யூஎஸ் நம்ம இப்போ சாஃப்டாக எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்ல மிருதுவாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சீங்கன்னா இதுக்கு வந்து நான் பால்மர் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கோங்க, இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க, வீட்டில் தயாரித்த மாவுனாலும் எடுத்துக்கோங்க. என்னென்ன சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன், இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு மாவை நல்லா விரவி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அப்படி நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இப்போது என்ன காரணம், சிலவங்க வீட்டில் நான் திரித்தேன் என்னால் புட்டு என்னென்னா நல்லா ஹார்டாக இருக்குது, சாஃப்டாகவே இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் பச்சரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். நான் அப்படி தான் செஞ்சேன், 5 மணி நேரம் தான் ஊற வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து வெயிலில் உணர்த்தக்கூடாது, நிழல்லையே உணர்த்திட்டு அந்த ஈரம் லைட்டாக போனால் மட்டும் போதும். நீங்கள் அழகாக மிக்சியிலே கூட கொஞ்சமாக இருந்தால் கூட திரிச்சுக்கிடலாம். என்னென்னா நீங்கள் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரிச்சிருப்பீங்க அந்த அரிசியை. நீங்கள் வந்து அந்த அதாவது ஈரம் போனால் மட்டும்தான் போதும் அதுக்கு, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் அப்படி திரித்தாலே சூப்பராக இருக்கும் அந்த இது. இப்போ பாருங்கள், நல்லா பிடிச்சி பார்த்து நீங்கள் இதை வரவுங்க. இது மாவாக தான் இருக்குது, முதலே உங்களுக்கு நல்ல போதும் இந்த அளவுக்குன்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் இந்த இப்படி வரவும் போது நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி வரவுங்க. இப்போ பாருங்கள், நல்ல உருண்டையாக ஒரு பிடி வந்துருச்சு, குளக்கட்டை மாதிரி வந்துருச்சா. இது நல்ல ஒரு பக்குவம். இப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாஸை நான் சொல்லித்தரேன், பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக அரிப்பு வச்சுருப்போம்ல, இரும்பு வலை அரிப்பு, அதை எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸருக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விறகுன இந்த புட்டு மாவை அதில் ஆட் பண்ணுங்க. இப்போ அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே சுற்றி சுற்றி விடுங்க. ஈஸியாக அந்த கட்டியே இருக்காது. பாருங்கள் பாருங்கள் என்ன அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை இப்படி நான் எப்படி செய்கிறேனோ இதே மாதிரி செய்யுங்க. மாவு கட்டி இல்லாமல் செம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் எப்படி ஒவ்வொரு இதையும் நான் சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த புட்டு மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டியே இருக்காது. இதில் இந்த பால்மர் இடியாப்ப மாவு வந்து கொளக்கட்டைக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் பாருங்கள் என்ன அழகாக உதிர உதிர தேங்காய் பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் நான் எப்படி விரவணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சீங்கன்னா இது நல்லா உதிர உதிர இருக்கும். இப்போ நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி குக்கரில் நல்லா முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, அல்லது அரை அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ திறந்து பார்த்துக்கிடணும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஆவி வரணும் கொஞ்சம். இப்போ நம்ம புட்டு குழல்ல அடியில் இதை போட்டு கொஞ்சம் தேங்காவை போட்டு எப்போதும் போல் நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் பாதி அளவுக்கு புட்டு திருப்பி ஒரு இட தேங்காய் போட்டுக்கிடணும். இப்போ திருப்பி நிரப்பிட்டு திருப்பி மேலே தேங்காய் வச்சுட்டு அமுக்கக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே புட்டை அமுக்கி அமுக்கி வைக்காதீங்க, உள்ள பிற வேகாது. இந்த லிட்டை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் போதும், ஓரளவுக்கு அதை அமைக்கி பூட்டிடாதீங்க. அப்புறம் சூடாக இருக்கையில் உங்களுக்கு திறக்க முடியாது. இது கரெக்டாக குக்கர் மேலே இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு தடவை மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்தெல்லாம் ஃபாஸ்ட்டாக அவிஞ்சிரும் இந்த புட்டு. புட்டை என்றைக்கும் அந்த உலக்கில் போடையில் அமுக்கி போடாதீங்க, அது பிறகு வேகாது. பாருங்கள் என்ன அழகான புட்டு வந்துருச்சுன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.